கிபி 1-ஆம் நூற்றாண்டில் யூதேயா எனப்பட்ட இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்தார். யூதாசின் இடத்தை நிரப்ப அப்போஸ்தலர்களால் தேர்வு செய்யப்பட்டவர் புனித மத்தியா. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சீஷர்கள் கூடியிருந்தார்கள். அப்போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று, யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து உயர எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக சீஷர்கள் பர்சபா எனப்பட்ட யோசேப்பையும் மத்தியாவையும் நிறுத்தினார்கள். கர்த்தருக்கு முன்பாக ஜெபம் பண்ணி அவர்கள் பெயர்களை எழுதி சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அவர் 11 அப்போஸ்தலர்கள் கூட சேர்த்து கொள்ளப்பட்டார். பின்பு எத்தியோப்பியா நாட்டில் சுவிசேஷ பணிகளை மேற்கொண்டு ஏராளமானவருக்கு இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை எடுத்து கூறினார். மேலும் பாலஸ்தீனா, சிரியா, அர்மீனியாவில் இயேசுவின் நற்செய்திகளை போதித்தார். அப்போது அங்கு அவர் கண்கள் குருட்டாக்கப்பட்டது. இருந்தாலும் அவர் சுவிசேஷ பணியை விடவில்லை. கிபி 80-ஆம் நூற்றாண்டில் எருசலேமில் இறந்ததாக சொல்லப்படுகிறது. கர்த்தரின் சித்தப்படி அப்போஸ்தலர்கள் மூலம் தெரிந்து கொள்ளப்பட்டு தன் ஆயுஷின் கடைசி வரை ஊழிய பணியை செய்தார் புனித மத்தியா.